ಜೇಜಾತ ಸವಿತು ನನಗೆ ಮಾನಗೆನ್ ಮಾನುಷತ್ವಂ ದೇವ ಶ್ರೀಮಾ ಜನಕತನಿಯಾಂ ವೇಷಣೇ ಜಾಗರೂಕಗ ಪ್ರತ್ಯಾಯಾತೇ ಪವನ ತನಗೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಸಕಾಮಿ ಕಲ್ಪಾಕಾರಾಂ ಕಥಮಪಿ ದಿಶಾಂ ಆವಿಭಾತಂ ವಿದೇಹೇ. ಹಂಸ ಸಂದೇಶದಲ್ಲೇ ஒரு பத்து ஸ்லோகத்தை நாங்க நேத்துக்கு அனுபவிச்சோம். இப்போ ஹம்சத்தை பார்த்து சொல்றார் ராமர், பாச்சாலா நாம ஜடதியாம் சத்கவும் தூரையாத்தே. அதுட்டு பத்தாவது ஸ்லோகத்துல விரோதிகளைய பார்த்து நவீன என்ன பண்றது, தன்னுடைய அழகான அந்த தோகையை விரிச்சு விளையாடுறது. ஆனா விரோதிகளைய பார்த்தா அப்படியே கூப்பிடுறதுதான், சாமி இல்லாதே ஐயோ இப்ப வந்து இப்படாயிடுத்தேன்னுட்டு அக்ரந்தன், அது மௌனம் வந்துட்டு பேரு. அதில் சொல்றார் நல்ல கவிகள் தூர இருந்தாலும் வாச்சாலானாம் ஜடபுத்தியோட கூடி இருக்கிற ரொம்ப வார்த்தை சொல்றவா சமீபத்துக்கு வந்துட்டா சும்மா ஆயிடுறாளா மௌனம் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு உதாரணை கொடுத்தார். துவயி நீனு கைலாசாயம் கதவதி, ஏ ஹம்சமே நீனு கைலாசத்துக்கு போயிருக்கே அந்த சமயத்துல தேசம் போதகான் ரொம்ப ஆனந்தம் உண்டாருதோ இல்லையோ அந்த மாதிரி இப்பவும் நீ போற மார்க்கத்துல ரொம்ப ஆனந்தம் உண்டாது, கவலைப்படாது அப்படின்ட்டு சொன்னார் ஹம்ச பக்ஷம். அது வந்து பேச மாட்டாதே, எல்லாம் பூர்த்தி ராமர் தானே சொல்லிட்டு இருக்கார். ஆரக்தானாம் பதினோராவது பாசுரம், ஆரக்தானாம் நவமது ஜனை ராபிபன் பத்மினீனா காலோ நித்ரே குவலையவனே குணமான சலீலம் சின்னோதானை விபினசரிணா கரிணா சௌமிய சேவிஷ்யதே துவாம் ஆமோதானாம் அகமங்கா ஆதிசன் கந்தவாகா. ஏ சௌமியா, சௌமியான்னு கூப்பிடுறாரு ஹம்சம், எப்போ சாந்தமா இருக்கிறது இல்லையோ சௌமியமான ஹம்சமே. ஆரக்தானாம் பத்மினீனா, ரெட்டு கலர்ல இருக்கா ரத்த வர்ணத்துல, எது பத்மினீனா அந்த பத்மத்தினுடைய தண்ட் கீழே இருக்காது தவறையுடைய அந்த காம்பு, நவமது ஆபிபன் அந்த கமலத்துல இருக்கிற மகரந்தம் அத்தியே குடிக்கிறதுக்காக கால உன் நித்ரே குவலையவனே சலீலம், அந்த காட்டிலே வனத்துல எப்பவோ அருளண்டே இருக்கோ இல்லையோ சக்காலத்துல வினோதமாய் பூர்ணமானகா விப்பின கரிணாம், விப்பின கரி கரிணாம் யானைகள் அந்த காட்டு யானை அதனுடைய மதம், அதுக்கு மூணு இடத்தினா மதம் வந்துருக்கு அந்த காட்டு யானை, அந்த காத்து அந்த மதஜலத்தினுடைய அத்திய எடுத்துட்டு வாசனை அந்த மதத்துல நினைந்து ஆமோதானாம் நிறைய வாசனைகளோடு அகமாமிக்காம் நானு 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 முன்னே சம்பிரமத்தோடு ஆதிஷன் துவாம் சேவிஷது, அந்த காத்து அப்படியே வந்து ஏ ஹம்சமே உன்னை சேவிக்கிறது, எது காத்து ஹம்சம் காத்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் சொல்ற. பகல்ல இந்த கமல புஷ்பத்துல நிறைய மகரந்தம், ராத்திரியிலே உடுறது அந்த பெரிய புஷ்பங்கள் ராத்திரி காலத்துல உடுது அதனுடைய வாசனை, எப்பவும் கிடைக்கிற அந்த யானைகளுடைய மதஜலத்தினுடைய வாசனை, இது மூணு மூணு இந்த காத்துக்கு கிடைக்கிறது. அந்த காத்து இந்த மூணு வாசனையும் நன்ன வீசிண்டு வந்து ஹம்சத்துக்கு சேவிக்குது, அதுதான் மார்க்கத்துல உனக்கு பரிமள பரிதமான ஒரு இது கிடைக்கிறது, உனக்கு ஆனந்தம் ஆயிடுறது அப்படி காத்து வருது. அதான் இதுல ரொம்ப ஆச்சரியத்தோட தேசிக்க மூணு விஷயத்தை காட்டுறார். முதலாவது கமல புஷ்பத்தினுடைய வாசனை, அது காத்தால வேலை எப்போ அருள் இருக்கு. ரெண்டாவது ராத்திரி ராணி அதுவா ராத்திரி கண்ணைதில புஷ்பம் அதனுடைய வாசனை, எல்லா காலத்திலும் கிடைக்கிற ஆணைக்கு வந்துட்டு இருக்கிற மதஜலம் அதனுடைய வாசனை, இது மூணு வாசனை எடுத்துட்டு காத்து வந்து ஹம்சத்துக்கு சேவிக்கிறது. அந்த சேவிக்கிறது என்ன அர்த்தம், வந்து வீசிருது ஏ ஹம்சமே உனக்கு என்ன ஆனந்தமாறுது தெரியுமா என்றார் சுவாமி தேசிகர். தேசிகர் சொல்றது இல்ல ராமர், தேசிகர் சொல்லின்றிருக்கார் யார் சொன்ன மாதிரி, ராமர் ஹம்சத்துக்கு சொன்ன மாதிரி. இதுல இன்னொரு ஸ்லேஷம் என்னன்னு கேட்டா, ராஜர்கள் அப்படித்தானே நிறைய ஸ்திரீகளோட கிரீடை பண்ணுவான், அத்தே சொன்னார் இதுல பத்மினி என்ற ஒரு வம்சம் அதுல சந்தோஷம் அவளுக்கா. நீலோத்பல கண்ணோட்டம், அவளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்காருன்னா ராத்திரி அருளற நீலோத்பலத்து மாதிரி, அத்தனாலே வாழ்க்கை புளிக்கிட்ட மாதிரிதான். அதே மாதிரி நீனு தாவரை மேலே வந்த அந்த காத்து உன்னை சேமிக்கிறது, நீனு ஆனந்தப்படலாம் இன்னொரு அர்த்தத்தை காட்டிருக்கார் சுவாமி தேசிகருடைய. எல்லாத்திலும் உண்டு இந்த மாதிரி ஸ்லேடை.
அத்தியை காட்டினார். இப்போ 12வது ஸ்லோகத்துல இப்ப ராமர் எங்க இருக்கார், எல்லாரும் நீங்க அங்க போகணுமோ இல்லையோ, பம்பா தீரத்துக்கு போய் ராமருக்கு ரொம்ப வியசனமா இருக்கு, சீதை என்ன பண்றாளோ தெரியவில்லையே, நான் போற வரைக்கும் அவளுடைய பிராணம் இருக்கணுமே, அவளுக்கு ஆஸ்வாசனை கொடுக்கறது யாரு, யாரானும் தூதனா எனப்படுமேன்னு பாத்துட்டு இருக்கார். அப்போ கண்ணுக்கு உள்றது பம்பா சரோவரத்துல அந்த ஹம்ச பக்ஷி, அத்த பாக்குறார் ஆனந்தத்தோட, ஏ ஹம்ச பக்ஷி நீதான் போகணும், என்னுடைய சீதா பிராட்டிக்கு போய் நீ என்னுடைய நித்திய சொல்லுட்டு ஆஸ்வாசனை கொடுக்கணும், ஆஸ்வாசம். அதனால அதுக்கு அப்படியே அத்தியாயமோ அதுவா பத்தியோ அந்த சொல்ல இல்லை, ஆஸ்வாசம் சொன்ன முதல ஆஸ்வாசம் ரெண்டு ஆஸ்வாசம். இப்போ நீ போற வழியில என்னென்ன இருக்கு சொல்லு, முத்துக்கு சொல்றார் 12வது ஸ்லோகத்துல, பரியாப்தந்தே பவன ஜலிதை அங்கராகம் வராகை ஸ்தானே குரியூ சமசமுதயாத் பந்தமோ பந்து ஜீவாக ஏனான் வேஷன் சேச்சலதனையா பாதலாக்ஷானுசக்தம் சூடா சந்திரம் புரவிஜயனக ஸ்மரணவீபேன பூர்ணம் ஸ்தானே சமசமுதயாத். இப்போ இந்த அம்சத்துக்கு சொல்றான் ராமர், இந்த பருத்தி மரம் அந்தந்த இடத்துல சரத்காலத்துல பருத்தின் எதுக்கு எடுத்துட்டு இருக்காருன்னா, ஹம்சம் விளவிளன்னு இருக்கோ இல்லையோ, அது மாதிரி இந்த பருத்தியும் கூட வெள்ளையா இருக்கு, சரத்காலத்துல அதே இத்துக்கு சமமாய் வெளியிருதாது பருத்தி மரம் செடி. அது பந்துன்னு சொல்றார், உனக்கு கூட பறந்தவாள் மாதிரி இந்த பருத்தி மரம் உனக்கு பந்து. எப்போ காத்து வந்தது அல்லாடுறதோ அந்த மரத்தை அல்லாடுறதோ, அப்போ அதனுடைய புஷ்பத்தினுடைய தூள், அது என்ன சொல்றதுக்கு ராகம் அங்க ராகம், அந்த புஷ்பத்தினுடைய அந்த தூசை எடுத்துன்னு வந்து உனக்கு அங்க ராகம் எத்தனை வேணுமோ அத்தனை நீ எடுத்துக்கோலான்னு குழந்தை கொடுக்கறதான் காத்து. பருவம் என்ன கல்பனை சுவாமி தேசிக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், திரிபுர சம்ஹாரி திரிபுராசுரன் திரிபுராந்த கன்யாரு பரமேஸ்வரன், அவருடைய பத்னியான பார்வதி தேவி அவருடைய பாதத்துல இத்தி போட்டு இருக்கா கோரண்டி, அது செகப்பா இருக்கோ இல்லையோ, பாதத்துல இருக்கிற அந்த செகப்பு வர்ணம், ஆகாசத்துல கங்கை, கங்கை வந்தால் அது சிவனுடைய ஜட்டையில தானே இருக்கு, அந்த கங்கை அலங்காரமாய் அவருடைய ஜட்டையில இருக்கிறாளே, அதுல என்ன இருக்குன்னா அதனுடைய நொரை, கங்கை ஆகாச கங்கை அதனுடைய நொரை கூட்டிருக்கிற சிவனுடைய ஜட்டையில அது அலங்காரமாய் இருக்க, பூர்ணச்சந்திரனுக்கு சமமாய் நீ நிற்கிறேன்னு சொல்ற இதுல. அப்படி பருத்தி மரம் சரத்காலத்துல அப்படி வளையிறது உன்னுடைய பந்து, அது காத்தினாலே அல்லாட்டப்பட்ட அதனுடைய பராகம், பராகம் எல்லா ஹம்ச பக்ஷிக்கு வருதா, அது பாருன்னு இருக்கோ இல்லையோ. இப்போ ராமன் அனுப்புறான், அது பார் போகணுமோ இல்லையோ லங்கா பட்டணத்து வரைக்கும், அது போற காலத்துல என்னென்ன இதுக்கு அனுபவம் உண்டாருதுன்றதே சொல்றார் ராமர். ரொம்ப மார்க்கம் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறது, அதனால நீ போயிட்டு தட்சணத்துல போய் சீதா பிராட்டி கிட்ட சொல்லணும். அனுட்டி இவருடைய மான் அந்தராத்மா மனோரதம், அந்த காத்து பருத்தியுடைய அந்த அங்கராகத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹம்ச பக்ஷிக்கு கொடுக்கறதா, எத்தனை வேணுமோ அத்தனை நீனு போட்டுக்கோலாம் உன்னுடைய உடம்புல. அப்போ நீ எப்படி தெரியறே தெரியுமா, திரிபுராசுரன் தன்னுடைய ஜட்டையில கங்கா, பார்வதி பாதத்தினுடைய அந்த செகுப்பான வர்ணம், சந்திரன் பூர்ண சந்திரன் அவன் வேற இருக்கிறானோ இல்லையோ சிவனுடைய ஜட்டையில, அப்படி தெரியுறதா இந்த ஹம்சம். இந்த ஹம்சம் அந்த அங்கராகம் வந்ததோ இல்லையோ இந்த புஷ்பத்தின், அது அப்புறமா இது பார்ப்போன்னு இருக்கிறச்சே அந்த காத்து கொண்டு வர அந்த அழகான அந்த ஸ்பீட்ல வருதே, அப்போ அதெல்லாம் சேர்ந்து சிவா பார்வதி ரெண்டு பேரும் சேர்க்கிற காரியத்தை நீனு பண்ணணும், அவ ரெண்டு பேரையும் சேர்க்கணும், அதை நீனு பண்றிய, அப்படி என்னைய என்னுடைய விஷயத்தை எடுத்துட்டு போய் சீதா பிராட்டி கிட்ட சொல்லி ஆஸ்வாசம் பண்ணணும். அதுதான் சொல்றார், அதுக்கு ரொம்ப பெருமையோட பேசுறார், ஏன்னா நீ ரொம்ப நன்னா இருக்கே, நீ நன்னா பண்றே, உனக்கு நல்ல குணம் உண்டு, அதெல்லாம் சொன்னாதானே அந்த தூதனானவனுக்கு ஸ்பிரிட்ஸ் வருதோ இல்லையோ உற்சாகம், அப்பா என்ன புகழ்னாரு பாத்தியா என்னையே, நான் அதுக்கு சரியா வேலைய பண்ணணுமோ இல்லையோ, அவரு கொடுத்த வேலையான்னு பண்றதோ இல்லையோ, அந்த மாதிரி. இப்போ கலாபிரணயத்துல கோபம் வந்தாலும் அது ஒரு சௌந்தரியத்தை காட்டுறதோ இல்லையோ, அந்த மாதிரி என்னையும் சீதையும் நீ சேர்க்கணும், இப்போ நீ அந்த காரியத்தை பண்ணணும் அனுட்டு அந்த பூர்ண சந்திரனுக்கு சமமா இருக்கிறே நீனு அனுட்டு சொல்றார் ராமர். ராமருடைய வார்த்தை, பரியாஸ்தானே சமசமுதயாத் பந்து ஜீவாகா பந்தவகா புவன ஜலிதை, உன்னுடைய பந்துக்களான பந்து ஜீவாகான்னா பருத்தி மரம், பவன ஜலித்தை காத்தினாலே தள்ளல் பட்ட
அதனாலே அந்த ஃபோர்ஸ்னாலே வந்த பராகையி புஷ்பத்தினுடைய தூளம் தூளி தே அங்கராகம் உனக்கு உடம்புக்கு பூஷன் இருக்கிற அங்கராகத் மாதிரி இருக்கு மேக்கப் போடுறாளே அந்த மாதிரி பவுடர் அந்த பவுடர் ஏனா எப்படி இருக்குன்னு கேட்டா புரவிஜயனகா திரிபுராசுர சம்ஹாரத்துல யாருக்கு ஜெயம் வந்ததோ அந்த சிவபெருமான் அச்சலத்தனையா பாதலாட்சானுசக்தம் அச்சலத்தனை அச்சலம்னா பர்வதம் பர்வத ராஜனுடைய புத்திரி பார்வதி தனையா புத்திரி பாதலாட்சானுசக்தம் பாதத்துல இருக்கிற சகுப்பான வர்ணம் இது ரெண்டும் சேர்ந்து ஸ்வர்ண தீபேன பூர்ணம் சூடா சந்திரம் ஆகாஷ கங்கையுடைய கூட சிரஸ்ல பூர்ண சந்திரன் இருக்கிற மாதிரி நீன ஆகாசத்துல தோன்ற நீ அப்படி தெரியுற எதனால புஷ்பத்தினுடைய அங்கராகத்தினாலே அந்த ஹம்சத்துக்கு அழகா சொல்ற ஒரு உபமானம் அத்தி எடுத்துட்டு இருக்கார் சுவாமி தேசிகர் சரத்காலத்தினுடைய பருத்தி மரத்துல எப்படி புஷ்பங்கள் விட்டு அதனுடைய அங்கராகம் ஹம்சத்து மேல வந்து சகப்பாய் தெரியுதோ அந்த மாதிரி அனுட்டு காட்டுற அதுக்கு சொல்ற ஆனா இதெல்லாம் சுவாமி தேசிகருடைய இது தானே பெருமை தானே அவருக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு கல்பனை சந்தேஷம் ஹம்ச சந்த ஹம்சத்தனம் ஊலகமாயி தன்னுடைய பிரீத்தி பூர்வகமான சீதா பிராட்டிக்கு சந்தேஷத்தை அனுப்புறான் சக்கரவர்த்தி திருமகனான ராமர் இப்போ 13வது தினகரகரை கல்பித்தாந்தாகாந்தாகாசதமகதனுஷேஷ சித்ராம்சுகேன ஊடாகாபச்சாதுச்சிதகதினாம் வாயுநாராஜஹம்ச சத்ராயேரன்னபசி பவதகா சாரதா வாரிவாகாக ஏ ராஜஹம்சமே சாரதாகா ஆகாரை பாரிவாகாக பாரிவான மேகங்கள் சரத்காலத்துல வருஷா காலத்துல மேகங்கள் நிறைய உண்டு ஆனா சரத்காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடுறதோ இல்லையோ சூக்மாக்காரை சூக்ம ஆகாரத்தை எடுத்துண்டு தினகர கரைகி தினகரன்னா சூரியன் அவனுடைய கரம்ன கிரணங்கள் கல்பித்தாந்த ஷலாக்காக அது எப்படி கல்பனையா இருக்குன்னா ஷலாக்கைகள் மாடி தெரியுதா சூரியனுடைய கிரணம் சதமக தனுவும் சேஷ சித்திரம் இது சதமக தனுவன்னா காமனுடைய வில் அது காமன் வில் நீங்க பாக்குறோமோ இல்லையோ மழை வந்த காலத்துல சூரியனுடைய கிரணம் வந்தா அந்த அந்த சைட்ல இன்னொரு சைட்ல வில் சீ தட் ரெயின்போ அந்த ரெயின்போல நிறைய வர்ணங்கள் உண்டு இல்லையா ரிப்கயார் அந்த செவன் கலர்ஸ் அந்த மாதிரி அநேக வர்ணத்தினுடைய வஸ்திரம் சௌரோபாந்தகா நபகி பஷாத் ஆகாஷம் நபம்னா ஆகாஷம் ஆகாஷத்துல உச்சிதகத்தினா உன் பின்னாடி உன் நீ எப்படி போறியோ பாடுறியோ அந்த மாதிரி இதுவும் நடை அந்த மாதிரி நடை வாயுனா ஊதாகா காத்தினால தள்ளல் பட்டு சத்ரா ஏரன் சத்ரி மாதிரி தெரியுதா இருக்கு ஹம்சத்துக்கு சத்ரி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி சத்ரா ஏரன் அதுக்கு எத்தனாலே அது பாருன்னு இருக்குன்னா காத்தினால இப்ப காத்தினாலே பாருது எது கைட்டு கைட்டு போறதோ இல்லை மேல இப்போ அது இமேஜின் பண்ணுங்கோ அந்த கைட்டு கீழே ஒரு ஹம்ச பக்ஷி போயிட்டு இருக்கு பாரி போயிட்டு இருக்கு எப்படி அதனுடைய இத்துக்கு நிறைய கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி இது தெரிஞ்சுட்டு இருக்கா இந்த ரெயின்போ காமன வில்லு அதுக்கு சதமக்க தனுகு சேஷ சித்திரம் அம்சுக்கேன் அம்சுக்கம்னா வஸ்திரம் அதே சொல்றாரு இதுல பாரு மேகங்கள் அப்போ கிடையாது சரத்காலமானத்தினாலே சூக்மாக்காரத்தோட இருக்கு அதனாலே சூரிய கிரணங்கள் அத்து உள்ளின்னா வந்தா காமன பில் உண்டாருதோ இல்லையோ அந்த மாதிரி உண்டான அநேக வர்ணமான வஸ்திரங்கள்னாலே கலர்ஃபுல்லாய் அந்த பார்டர் இருக்கிற மாதிரி நிதானமாய் அந்த காத்தினாலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஆகாசத்திலே உன் பின்னாடி அது வந்துட்டு இருக்கிறதோ சத்ரி மாதிரி கொடை மாதிரி அப்படின்னு சொல்ற இப்போ இது ஸ்வேத்த சத்ரி தானே சொல்றது எப்போ ஒயிட் கலர்ல தானே இருக்குன்னு சொன்னார் ஆனா உள்ள போட்டிருக்காளோ இல்லையோ செலாக்கே செலாக்கேன்னா கம்பி அந்த பக்கத்துல அழகான வஸ்திரங்கள் தொங்குறது அத்திய நினைச்சென்று சரத்காலத்துல மேகங்கள் கம்பி மாதிரியும் அப்புறமா அந்த சூரியனுடைய கிரணங்கள் இந்திர தனுஷ் மாதிரி அங்கங்கே காட்டுண்டு அந்த காத்து வாயு வாயு என்ன பண்றது ஹம்சத்துக்கு ஒரு கொடைய பிடிச்சுண்டு வந்த மாதிரி இருக்கு வாயு புத்திரன் அனுமார் அனுமாருக்கு எத்தனை பிரீத்தி உண்மையிலே அன்னை சொல்றதுக்காக பியூர் ஒயிட் வர்ணத்தினுடைய ஹம்சமே நானாவரணத்துடைய பண்ணிருக்கிற ஒரு கொடைய பிடிச்சா நீ எப்படி எத்தனை அழகா தெரியுது தெரியுமா கலர்ஃபுல்லான பாருங்க அது இமேஜின் பண்ணுக்கோங்க அத்தே சொல்ற இப்ப கைட் அண்ட் பேர்டு சொன்னேன் அதே மாதிரி ரெயின்போ அண்ட் ஹம்சம்
அது கண்டினியூஸ் வராது இல்லையா? ரெயின்போ கொஞ்சம் போது இருந்தா அப்புறம் திருப்பியும் அந்த பனி விழுந்தா பனி கீழே விழுறதுக்கு ஆரம்பமான அது வருது. சோ மேகத்தினுடைய சூட்சமான பனிகள் உள்ள இந்த சூரிய கிரணம் போய் அது ரெயின்போவாய் மாறப்பட்டு அத்திய நினைச்சென்று சுவாமி தேசிகர் அந்த அத்து பக்கத்துல இந்த ஹம்ச பக்ஷி பாரத்திய ராமர் கண்டார். ராமர் சொல்றார், நீ அப்படி பாடுற காலத்திலே உனக்கு கொடை பிடிக்கிறம்மா, டோன்ட் வரி, அதனால நீ போலாம், எனக்காக நீ பாரி போய் சீதா பிராட்டிக்கு என்னுடைய விருத்தாந்தத்தை சொல்லணும் என்னோடதான் ஆசைப்படுறார். வாயுனாவூதாக அப்படியே தள்ளல் பட்ட காத்தினாலே தள்ளல் பட்ட சத்ராயேனும், அதனால இப்படி யாரானு பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா கொடையே ஹம்ச பக்தியோடு பாருன் இருக்க, அது மேல ஒரு யாரானு பிடிக்கணும், அதனால சொல்றாரு இந்த காத்தே தள்ளுறதா, தள்ளி 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 ஸ்வேத சத்ரி மாதிரி அந்த தனுகு. 14வது ஸ்லோகம், திரக்ஷஸ்யேவம் பிரிய சகசுகம் லங்கிதாத்வா சகீம் தே சீதாம் க்ஷேத்ரே ஜனக நிருபதே உத்திதாம் சீரகிருஷ்ணே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சின்மதர்த்தம் பூமௌ லோகே வகதி மகதிம் ஏக பத்னி சமாக்யாம். ஹம்சத்தியே ராமர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய சிநேகித்தனே, தோழனே, அழகான ரொம்ப பிரீத்தி பத்திர நானவனே, ஏவம் சுகம் பாரு, நீ இப்படி பாடுற காலத்துல லங்கிதாத்வா லங்கனம் பண்ற காலத்துல நீனு இந்த மாதிரி சீரகிருஷ்டே ஜனக நிருபதே க்ஷேத்ரே சீரகிருஷ்டே, சீரமன்னா உள்ளுறத்துக்கு நேகிலு உலக்கை உலத்தை யூஸ் பண்றாள் இல்லையோ, ஹலாயுதம் பலராமன் பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த அந்த ஹலாயுதத்தினாலே உத்து ஜனக சக்கரவர்த்தி க்ஷேத்திரத்துல உத்திதாம் சீதாம் அங்கேதானே வந்தால் சீதான்ற பேர் வந்தது, அதுக்கே காரணம் தானே அதனுடைய கேட் அங்கின்னா அயோ நிஜலானவள் சீதா பிராட்டி ஜனக சக்கரவர்த்தி தன்னுடைய யாகத்துக்காக மண் மிருத்திகா சங்கிரகணத்துக்கு போனார், பூமி பூஜை பண்ணுண்டு அதை உத்திரத்துக்காக அந்த உலக்க வச்சுன்னு போனச்சு என்னாச்சு, அந்த துதிலே தான் ஒரு பெட்டியில சீதை கிடைச்சாள், அதனால சீதா அதனுடைய பேர் வந்தது. அது சொல்றார் அந்த சீதை என்ற உன்னுடைய சிநேகிதி உன்னுடைய தோழி அவளையே நீ பார்க்க போறே தெரியுமா, நீனு உனக்கு ரொம்ப நல்லா நடக்கிறது ஏம்சமே, என்னுடைய தோழன் அவளுக்கும் தோழி தான், தோழன் நீ என்ன அழிவண்ணா நின்னடி அணிந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே திருமங்கை ஆழ்வார். எல்லாரையும் ராமபிரான் தோழன் 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 அண்ணே ஆலிங்கனம் பண்ணுறார், குகன் சுக்ரீவன் விபீஷணன் எல்லாருக்கும் என்ன பட்டத்தை கொடுத்தா பாருங்கோ சக்கரவர்த்தி திருமகன் ஜெகன்றுபதே, அவள் கேட்கணுமா ஜனக சக்கரவர்த்தியுடைய அயோனிஜலான சீதை கிடைச்சாள் சொல்றார், பூமி தானே வந்தாள் அங்கே அதிருஷ்யன் ஆயிட்டாள், அதனால அந்த சீதே யா நிஜாம் தனுமபி, இப்ப என்ன ஆயிருக்காள் தெரியுமா, 6 மாசத்தின்னா குருஷலாய் போயிருக்காள், சரீரம் சாப்பிடாதே என்னையே நினைச்சுண்டு சோகத்தினாலே கதஞ்சு எத்தனை இதா இருக்காளோ தெரியவில்லையே பாவம், தனுமபி நிஜாம் தனுமபி கதஞ்சித் அதர்த்தம், அதனாலே எனக்காக பூமௌலோகே இந்த பூலோகத்திலே கோபாயதி தான் அப்படியே காப்பாத்தின் இருக்காள் தன்னுடைய பிராணத்தையே சீதா பிராட்டி எனக்காக, மகதியும் ஏகபத்தியும் சமாக்கியம் என்னையே ஒரே ஒரு பத்தியாய் சீகாரம் பண்ணியிருக்காள், அதனாலே அவளுக்கு அந்த பேர் வந்தது ஏகபதி, இவருக்கு ஏக பத்னி அந்த பேர், ஆனா ஒத்தனையே பத்தியாய் அடைந்திருக்கவள் அதனாலே அவளுக்கு அந்த பேர் வந்தது. பாரு நீ அந்த சீதைக்கு போய் என்னுடைய விஷயத்தை சொல்லணும், அதான் கேட்கிற உன்ன லங்கையில நீ பாக்க, சீதா பிராட்டி தன்னுடைய சரீரம் தன்னுடைய மனசு ரெண்டும் எனக்கே கொடுத்துட்டு இருக்கா, வேற எங்கு போறதுக்கு விட மாட்டா, அப்படியே காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கா, அதனால அவளுக்கு கிடைக்கிற பெருமை வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாது, பதிவிரதா சிரோமணி சீதா பிராட்டி இந்த மாதிரியான என்னுடைய பத்னி சீதா பிராட்டி உனக்கு சகி ஆக போறாள், அதனால நீ போகணும் லங்கா பட்டணத்துக்கு போய் நீ அவளைய காணணும். அதே ராமாயணத்துல சொல்றாரோ இல்லையோ, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யசித். ஸ்ரீராமன் அந்த பாதிவிரதா தர்மத்தை காப்பாத்தின் இருக்கிற சீதா பிராட்டியோடைய தர்மத்தை இங்க சொல்லி காட்டுற, அவள் வேற ராகவன்னே விட்டு வேற யாருக்கும் தன்னுடைய மனசே சீதை கொடுக்கவில்லை, ஸ்மரணையும் பண்ண மாட்டாள், அதுக்கு உதாரணம் என்ன என்ன காட்டினார்,
எப்படி பிரபே பாஸ்கரன்யே விட்டு இருக்கிறதையோ, பிரபே பிரபான்னா ஒரு ஆரா சூரியனுடைய அந்த பிரகாசம் காந்தி அப்படியே தெரியுதோ இல்லையோ சித்துலு வர்த்துலாக்காரத்துல, அந்த பிரபை எப்படி சூரியனை விட்டு இருக்க முடியாதோ அப்படி சீதா பிராட்டி என்னை விட்டு இருக்கிறது இல்லை. அவளுடைய தலையை வேற யாருடைய புஜத்திலும் வைக்க மாட்டா. அந்த பாதிவிரதா தர்மத்தை காப்பாத்தின் இருக்கல சீதே அத்தியே சொல்ற ஹம்ச பக்ஷி பாரு, ஹம்ச பக்ஷியே நீ இதுவழிய பார்க்க போறே. சீதாம் தே சக்கீம், ஏ பிரிய சக்கா, நீனு சீதா பிராட்டிக்கு நன்ன ஃப்ரெண்ட் ஆயிடுற. அங்க போன அவளுடைய பாதிவிரதா தர்மத்தை சொல்லி ஹம்ச பக்ஷி கிட்ட சொல்ற, அவள் எனக்காகவே கோப யாத்தி இந்த லோகத்துல பூலோகத்துல இன்னும் பிராணத்தோட அதை காப்பாத்திண்டு வந்துட்டு இருக்கா. எதுக்காக? அவளுடைய பாதிவிரத்தே விரத்தினால. இந்த எல்லா பட்சிகளுக்கும் பத்தியா ஹம்சம், ஆனா கருடன் தானே நீங்க சொல்றோம் ககபதி கக பட்சிகளுக்கு. ஆனா ஹம்ச பட்சிகளுக்கு வேலை வேலையில இருக்கிற சின்ன சின்ன பட்சிகளுக்கு எல்லாம் யாருப்பா ராஜா பத்தி அது கேட்டா ஹம்சம். அதனால சொல்றார் எல்லா பட்சிகளுக்கும் பத்தியான நீனு ஒரே சுவேச்சையா நீனு பாரி போற காலத்துல எப்படி நீ சுவேச்சையா விகாரம் பண்றியோ அந்த மாதிரி என்னுடைய சீதா பிராட்டி பாதிபுரத்தை கட்டுப்போக கூடாது அனுட்டு எனக்காகவே மனசுல தீர்மானம் பண்ணிருக்காள். மனசு தேகம் எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்காள், அப்படி காப்பாத்தின்னு வந்திருக்காள். அதனாலே இவளுக்கு கிடைக்கிற அந்த வைபவம் வேற யாருக்கும் கிடைக்காது. அனன்யாராக வேணாகமன்னுட்டு வால்மீகி ராமாயணத்துக்கு ஸ்லோகத்துல எப்படி பிரபே விட கூடாதோ அப்படி சீதா பிராட்டி என்னை விட்டு போகணும். ராகவன் யாரு? சூரியன். பிரபை யாரு? சீதா. இவ ரெண்டு பேரும் உடலாமா? இல்லையே, அகலகில்லேன்னு தானே எப்பவும் அனபாயினியா இருக்கிறவள் பிராட்டி. ஏதோ ஒரு காரணத்துக்கு, அது கொஞ்ச நாளிதான் சொல்றார். 15வது ஸ்லோகம். பக்ஷீணாம் த்வத்விரக சமயே ஜாதகர்ஷாமிதானீம் பிரத்யாயாஸ்யன்னு நயசனை பத்மினீம் ஸ்வாதுவாச்ச சாதே தந்திரி ஸ்வன சுபகயா ஸ்யாதிதீயாம்யனுக்னாம் மன்யே குரியான் மதுகரகிரா ஐதிலி சௌஹுதேனா. பாரு சீதா பிராட்டி என்னை அகலி இருக்காள், இந்த காலத்திலே விரக வேதனையினாலே இன்னும் க்ஷீணமாயிட்டு இருக்காள். எப்போ நீனு போய் சீதையே பாக்குறியோ, நல்ல வார்த்தைகளையே சொல்றியோ, அவளுக்கு நல்ல நிதானமா சமாதானம் சொல்லி சொல்லு சீதா கிட்ட. உனக்கு சீதா பிராட்டிக்கு உனக்கு சிநேகம் இருக்கிறதுனாலே அவள் எப்படி மெல்லியலோ மெல்லியல் மெல்லியலள் சொல்றாளே ஆழ்வார், ரொம்ப மிருதுவா மிருது பாஷினி சீதா பிராட்டி, வீணாநாதத்து மாதிரி இம்பான. எது வண்டுகளுடைய ஜெயங்காரம் எப்படியோ, வீணையில் வர நாதம் எப்படியோ, அப்படி மதுர பாஷணியான சீதை அப்படியே நீனு பேசணும் அவள்கிட்ட. எப்போ நீனு உன்னுடைய மதுர கானத்தினாலே சீதா பிராட்டிக்கு ஆஸ்வாசனம் பண்றியோ, அப்போ அந்த ஜெயங்காரம் வீணைநாதம் போன்ற தும்பிகளுடைய வண்டுக்களுடைய ஜெயங்காரம் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்றார் ராமர். நீனு சீட்டையை தேடிட்டு இருக்கிறியோ இல்லையோ, ஏன்னா போயிட்டு ஹனுமான் எப்படி தேடினாரோ அப்படி நீனும் தேடணும் இல்லையா, அங்க போய் அசோகவனம் போயிடலாம். பட் அசோகவனத்துல எந்த செடி எந்த மரத்துக்கீழே உட்காந்துருக்கான்னு தெரியணுமோ. நீனு பண்ற இந்த காரியத்துல சாத்யதி அகட்டும் அபி அபி அபியனுக்னா குரியாத்மன் அத்திய சொல்ற பாருங்க. த்வத் விரக சமயே த்வத் உன்னை விட்டுருக்கிற காலத்திலே பிரக்ஷிணாம் இதானீம் ஜாதகர்ஷா ரொம்ப க்ஷீணமாய் போயிட்டு இருக்கிறான். இப்போ திருப்பியும் உன்னை சேரத்தினாலே ஜாதகர்ஷா சந்தோஷமாயிடுது. அந்த மாதிரி பத்மினீம் பிரத்யாயாசியன் பத்மினி என்ன தாவரை புஷ்பத்தினுடைய அந்த லத்தை திருப்பியும் ஹம்சத்தை பார்த்து சுவாதுவாச்ச அந்த மதுரமான வார்த்தைகளைய சொல்லி ஷனை அனுனைய மல்ல மல்ல சமாதானத்தை சொல்லி சா அந்த பத்மினியான சீதை தே உனக்கு மைத்திலி சௌருதேனா உனக்கும் சீதை பிராட்டிக்கும் இருக்கிற சிநேகத்தினாலே காரணத்தினாலே தந்திரீஸ்வன சுபையா தந்திரி என்ன